பாண்டிய நிலையான் நம் ஐந்ததுவே. இது எனக்கான போர், எம் முறை. நல்லா இருந்துச்சு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி சூப்பர், கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க. இது படம் வந்து ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு மெசேஜ் ஒரு ஃபன் ஃபீல்டாக காமிச்சு, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமிச்சாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. ஸோ படம் அவங்களுடைய பாணியில் அவங்களே அப்படியே எடுத்திருக்காங்க. காருன்றது வந்து ஒரு ஒரு கருவியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் மோர் கேரக்டர் வெயிட்டேஜ் வாஸ் கிவன். காமெடி நல்லா இருக்கு, காமெடி தான் படமே, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகாமல் கிளைமேக்ஸில் கரெக்டான ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்து அடுத்த க்ளோஸ் பண்ணுறாங்க. இது விமன் எம்பவர்மெண்ட் அந்த ஆங்கிள் தான் எடுத்திருக்காங்க. பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் மேட்ஸ் பாயிண்ட் லேடிஸ்க்காக தான் எடுத்திருக்கிறது. லேடிஸை வந்து துன்புறுத்துறதுனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பட் அந்த மெசேஜ் ரொம்ப சட்டலாக சொல்லியிருக்காங்க. ஒர்த்து ஒரு வாட்டி பார்க்கலாம். அது வந்து நகை ஒருத்தர் வாங்குறாரு, அவருக்கு வந்து அந்த பரிசு விழுது. ஆனால் அது வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்க பேரில் போட்டு எடுத்திருப்பாங்க, கடைசியாக வந்து அந்த ஓனருக்கே திருப்பி கொடுப்பாங்க. அதுதான் கதை. நல்லா சட்டிலாக தான் இருக்குது, ரொம்ப வாய்விட்டு சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் சட்டிலான காமெடி தான். நல்லாயிருக்கு, நேச்சுரலாக இருக்குது படம். சென்டிமெண்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, நல்லாயிருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்லாம் இதில் இல்லை ப்ரோ, இதில் அந்த மாதிரி படம் இல்லை ப்ரோ. இது அதான் அந்த சாங் எப்படி படத்தோட ட்ராவல் ஆகுறது, தனியாக சாங் ட்ராக்கு அப்படிலாம் இல்லை. அவங்க நார்மலாக எப்போவுமே நல்லா நடிக்கிறவங்க தானே, நான் மட்டும் என்னத்தை மாற்றி சொல்ல போகிறோம். அதான் அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னா, நம்மளோட அந்த ரியல் லைஃபு இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அவங்க பார்க்க கலரு எல்லாருமே அதே மாதிரி தானே இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மெசேஜ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நம்ம இருக்கிறத வச்சுட்டு உருப்படியாக இருந்தாலே போதும். ஸோ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு யாரோ கிஃப்ட் எதை கிஃப்ட் வாங்குறாங்க, அவங்களுக்கு கூப்பன் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து கிஃப்ட் வந்து இவங்க ரெண்டு மூணு பேர் அடிச்சிக்கிறாங்க. ஸோ அந்த தான் கான்செப்ட். அதே காமெடி, ஆனால் நல்ல கான்செப்ட், நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு ஃபைட்டு. ஸோ அது நல்லா இருந்தது, ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நல்லாவே கேரக்டர் பண்ணியிருக்காங்க, படம் ஜாலியாக தான் போகுது, பெருசாக லேக்லாம் இல்லை, ஃபன்னாக போகுது, ஃபேமிலியோட பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்ல காமெடி மூவியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. லைக் அப்படியே படம் ஃபுல்லாக விழுந்து வந்து சிரிப்பாப்பிலாம் இல்லை, ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணால் போனால் ஃபன்னாக இருக்கும். ஒரு ஷார்ட்டாக தான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போகிறதே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சும்மா வந்து அந்த காமெடி எப்படி இருக்குது, நான் சும்மா வாயிலே சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க நான் பண்ணுற ரியாக்ஷனு, பண்ணுற ஆக்ஷன், அந்த கதையோட காமெடி இருக்கும். அவங்க எல்லாமே பண்ணுறாங்க, இது மட்டுமா பண்ணிட்டாங்க, எல்லா கேரக்டரும் இது பண்ணுறாங்க. ஸோ படம் நல்லா தான் இருக்கும். அவங்க ஆக்சுவலி அந்த படம் சூஸ் பண்ண காரணம் தான், நிறைய ரிலீஸ் ஆயிருந்தது. நான் யோசிச்சேன் ஐஸ்வர்ய ராஜேஷ்காக தான் இந்த படம் வந்தோம், லைக் அவங்க ஏதாவது ஸ்டோரி கரெக்டாக பிக் பண்ணுவாங்க, அந்த தைரியம் தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜானருக்கு நல்லாவே இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி. இல்லை இது பாசிட்டிவ் தானே, லைக் நிறைய விமன் வந்து லீட் ரோல்லாம் பண்ணுறது. இப்போ ஈவன் சகுந்தலம் வருது, சமந்தா அது வேறு வந்துட்டுருக்கு. ஒரு வீக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு விமன் ஓரியன்ட் ஃபிலிம் வந்துச்சு, ராங்கி நாலுமே நானும் வந்து அவரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, ஆடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தேன். ஈவன் இன்றைக்கி ஒரு ஏடியே வந்திருந்தார் படம் பார்க்குறதுக்கு, அவரே வந்து கேட்டார் இன்டர்வல் டைமில் ஏன் படம் எப்படி இருக்குதுன்னு. அப்பயே சொன்ன பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தான். ஆனால் என்ன, க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக வருது. அவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக ஃபேமிலியோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் ஃபன் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கார் தான் ஹீரோ மாதிரி. ஸோ அந்த காருக்காக ரெட் கலர் காரில் சொப்பன சுந்தரி அந்த ரெஃபரன்ஸ்க்காக அதை வச்சுருக்காங்க. காமெடி ஒர்க் ஆகிடும், ஃபன்னாக இருக்கும். ட்விஸ்ட்டு சின்ன சின்னதாக அங்கங்கே இருக்கும், லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் நான் லீனியர் அந்த மாதிரிலாம் போய்ட்டோம். பட் ஃபன்னாக இருந்துச்சு, படம் பார்க்கலாம். கிங்ஸ்லியே வந்துட்டு தான் கொஞ்சம் அந்தளவுக்குலாம் சிரிப்பு வரல. அவர் வரும்போது கொஞ்சம் ஏண்டா அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் இல்லை, ஒரு படத்தில் பண்ணலாம், எல்லா படத்துலையும் அதே பண்ணிட்டு இருக்காரு. என்ன 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 கத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர நல்லா போயிட்டு இருந்துச்சு. மேபி நெகட்டிவ்னா அவர் பண்ணது அந்த காமெடி அந்தளவுக்கு செட் ஆகலை. மற்ற அவரை சுற்றி பண்ணுறவங்களாம் நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க ஜி. படம் வந்து சூப்பராக இருக்குது ஜி. கண்டிப்பாக வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு படம் சொப்பன சுந்தரி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற டென்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம பார்த்தோன்னாலே நம்ம டென்ஷனெல்லாம் ரிலீஃப் ஆகி நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து
படத்துக்கு வந்து சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சதுக்கு ஆப்டா வந்து சொப்பன சுந்தரி படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, மேபி ஒன்றும் இல்லை. சொப்பன சுந்தரினா நம்ம தோன்றது கார். ஸோ அந்த கார் தான் வந்து இந்த படத்தோட ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அதை வச்சு தான் கதை. இது என்ன காரை தான் கடிச்சிருக்க சொல்லுவாங்க, ஏன்னா வந்து படத்தில் வந்து சொப்பன சுந்தரியாக அந்த கார் தான். ஸோ அந்த காரை வச்சு தான் ஃபுல் ஸ்டோரி போகுது. அது யார்கிட்ட தான் கடைசிக்கு போகுது, மேபி ஒரு 30 வருஷமாக அந்த கார் யார்கிட்ட போய் பர்மனண்டாக தங்க போகுதுன்னு தெரியல. அது பாட்டு போயிட்டே இருக்குது, பார்க்கலாம் ஃபைனலாக யார்கிட்ட போய் சேருதுன்னு. வேறு கதையில் இப்போயே யார்கிட்ட இல்லை, அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க ஃபுல் கதையுமே. புரியல கிடையாது, அந்த ஃபைனலாக வந்து அது ஒரு கிஃப்டாக வர ஒரு ஐட்டம் அது. ஸோ அதனால் அதுக்கு தான் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறோம். ஆமாம், ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்குது படம்.